கண்ணியத்திற்குறித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே. அதற்கு செய்தன அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரபிகுல் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அறிவித்து தந்ததாக நமக்கு சொல்லித்தரும் ஒரு செய்தி. பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள், அன்னாசு மஆதினுக மஆதினு ஸஹபி வல் ஃபில்லதி. மக்கள் தங்கமும் வெள்ளிகளும் எப்படி சுரங்கம் போன்று என்ன செய்கின்றதோ கிடைக்கின்றதோ, அதுபோன்று மக்கள் அனைவருமே ஒரு சுரங்கம், ஒரு தங்கம், ஒரு வெள்ளி என்பது தங்க சுரங்கத்திலே இருந்து என்ன செய்வதை போன்று எடுக்கப்படுவதை போன்று, வெள்ளியை அதனுடைய சுரங்கத்திலே இருந்து எடுக்கக்கூடிய இடத்திலிருந்து எடுப்பதை போன்று மக்கள் ஒரு சுரங்கத்தை போன்றவர்கள். அதிலே நிறைய நபர்கள் என்ன செய்வார்கள் இருப்பார்கள். சுரங்கத்திலே இருந்து தங்கமும் வெள்ளியும் வருவதை போன்று மக்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். காலம் முழுவதும் அவர்கள் என்ன செய்து கொண்டே இருப்பார்கள், வந்து கொண்டே இருப்பார்கள். ஹியாருஹும், அவர்களில் யார் நல்லவர், ஹியாருஹும் ஃபில் ஜாஹிலியத்தி ஹியாருஹும் ஃபில் இஸ்லாம். ஜாஹிலியத்தினுடைய காலத்திலே இஸ்லாம் வருவதற்கு முன்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்பதாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டம், அதைத்தான் ஜாஹிலியத்தினுடைய காலகட்டம் என்று சொல்கின்றோம், அறிவற்றவர்களுடைய காலம் என்று சொல்கின்றோம். அந்த காலத்திலேயும் கூட யார் சிறந்தவர்களாக வாழ்ந்தார்களோ அவர்கள்தான் இஸ்லாம். இஸ்லாம் வந்ததற்கு பிறகும் என்ன செய்தவர்கள், சிறந்தவர்களாக மார்க்கம் என்ன செய்யும் பார்ப்போம். இதா பபுஹு, மார்க்கம் சொன்ன செய்திகளை அவர்கள் என்ன செய்து கொண்டார், விளங்கி தங்களுடைய வாழ்வில் வாழ்வியல் நடைமுறையில் அவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள் என்று சொன்னால், ஜாஹிலியத்தினுடைய காலத்திலே யார் சிறந்தவர்களாக இருந்தார்களோ அவர்கள் அப்படியே இங்கு என்னவாக இருப்பார்கள், நல்லவர்களாக, சிறந்தவர்களாக, மார்க்கத்தில் பிடிப்புள்ளவர்களாக என்ன செய்திருப்பார்கள், ஆகியிருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து பேசுகின்றார்கள், அல் அர்வாஹு ஜுனூதும் முஜன்னதா. ரூஹுகள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே ஒன்று திரட்டப்பட்ட படைகளை போன்று என்ன செய்திருந்தது ஆகியிருக்கு. ரூஹுகள் எல்லாம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய உடலில் நம்முடைய உயிரை தாங்கி பிடித்திருக்கக்கூடிய அந்த ரூஹு இருக்கின்றதா இல்லையா, நம்ம உடலை தாங்கி பிடித்திருக்கக்கூடிய அந்த ரூஹு, இந்த ரூஹு எல்லாம் படைக்கப்பட்டு ஒன்று திரட்டப்பட்ட ஒரு பெரும் படைகளை போன்று அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் என்ன செய்தது இருந்தது. அருமையானவர்களே, உலகத்தை மூன்று வகையாக என்ன செய்வார்கள் பிரிப்பார்கள், ஆலமுல் அருவாஹ், ஆலமு ஷுஹூத், ஆலமுல் பர்சக். மூன்று வகையாக என்ன செய்வார்கள் பிரிப்பார்கள். ஆலமுல் அருவாஹ், ஆலமுல் அருவாஹ் என்பது நாம் கடந்து வந்த உலகம், நாம் கடந்து வந்த உலகம், நாம் எல்லாரும் என்னவாக இருந்தது, ரூஹுகளாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு உலகம். அந்த உலகத்தில் உணவு கிடையாது, உறக்கம் கிடையாது, எதுவும் கிடையாது. அடுத்தது ஆலமுல் அஷ்ஹாத், ஆலமுல் ஷுஹூத், இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகம். இங்கு இந்த ரூஹுக்கு உணவு தேவை, உறக்கம் தேவை, வாழ்வியலுடைய உலகத்தினுடைய எல்லா தேவைகளும் இதற்கு என்ன செய்யப்படுகின்றது, தேவைப்படுகின்றது. இனி ஒரு உலகத்தை நாம் சந்திக்க இருக்கின்றோம், அதுதான் ஆலமுல் பர்சக், அதுதான் அலமுல் பர்சக். ரூஹ் என்ன செய்ததற்கு பிறகு, பிடுங்கப்பட்டதற்கு பிறகு, ரூஹ் எடுக்கப்பட்டதற்கு பிறகு கொண்டு போய் கபரில் கொண்டு போய் என்ன செய்வார்கள், வைத்து விடுவார்கள். அங்கிருந்து கண்ணுக்கு தெரியாத, யாருக்கும் புலப்படாத ஒரு தனி ஒரு வாழ்க்கை என்ன செய்யும், எல்லோருக்கும் என்ன செய்யும், ஆரம்பிக்கும். இப்படி மூன்றாக என்ன செய்வார், உலகத்தை பிரித்து தருவார்கள், ஆலமுல் அருவா, ஆலமுல் அஷ்ஹாத், ஆலமுல் பர்சக். ரியல் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல சொல்ல வரும் செய்தியும் இதுதான், யார் யாரெல்லாம் ஆலமுல் அருவாகாக, ஆலமுல் அருவாகிலே அருவாகுகள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே திரட்டப்பட்ட படைகளாக இருந்தும் அந்த சந்தர்ப்பத்திலே, ரூஹுகளாக இருந்த சந்தர்ப்பத்திலே, எந்தெந்த ரூஹுகள் எந்தெந்த ரூஹை பிரியப்பட்டதோ அந்தந்த ரூஹுகள் இந்த உலகத்திலேயும் ஒரு நேசத்தோடும் பிரியத்தோடும் வாழும். எந்தெந்த ரூஹுகள் அந்த உலகத்தில் என்ன செய்ததோ, ஒரு வெறுப்போடு என்ன செய்ததோ வாழ்ந்ததோ, அதே வெறுப்பு இந்த உலகத்தில் நிஜ உலகத்தில் வாழும் பொழுதும் என்ன செய்யும், இருந்து கொண்டே இருக்கும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபமா தஆரஃப மின்ஹா இஃதலஃப, அந்த ரூஹுகளிலே இருந்து எவைகள் எல்லாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நல்ல அறிமுகத்தை அங்கு பெற்றுக் கொண்டார்களோ அவர்கள் இங்கு வாழும் பொழுது இஃதலஃப, அன்போடு வாழ்வார்கள், நேசத்தோடு வாழ்வார்கள், கண்டு என்ன செய்து கொள்வார்கள், பிரியத்தை புரிந்து கொள்வார்கள். நாம் யாரையெல்லாம் இந்த உலகத்தில் என்ன செய்கின்றோமோ, சந்திக்கின்றோம்,
போகிறோமோ, சந்தித்ததற்கு பிறகு அவர்களின் மீது நமக்காக நம்மால் ஒரு நேசம் என்ன செய்கின்றதோ, உருவாகி என்ன செய்கின்றதோ, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ, விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த நேசம் என்பது எங்கு உருவாக்கப்பட்டது? ஆழமுள் அருவாகிலே உருவாக்கப்பட்டது. ஒமா தனாக்கர மின்ஹா இஸ்தலஃப, அங்கு எந்தெந்த ரூகுகள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு வெறுப்பை என்ன செய்து கொண்டதோ, எடுத்துக்கொண்டதோ, இவனை பார்க்க கூடாது என்று வெறுக்க ஆரம்பித்து விட்டார்களோ, அதே அந்த ரூஹனுடைய அந்த தன்மை இந்த உலகத்துக்கு வரும் பொழுது இஃத்தலஃப முரண்பட்டு நிற்கும். அவனை கண்டால் பிடிக்காது, அவனை கண்டால் அவனை பார்த்தால் என்ன செய்யாது, பிடிக்காது, அவனிடத்திலே பேச பழக பிடிக்காது, அவனிடத்திலே நெருங்கி அமர்வதற்கு என்ன செய்யாது, பிடிக்காது. எந்தெந்த ரூஹுகள், எந்தெந்த ஆன்மாக்கள் ஆலமுள் அருவாகிலே நல்ல பிரியத்தையும் நல்ல நேசத்தையும் என்ன செய்து கொண்டதோ, பிடிப்பாக எடுத்துக்கொண்டதோ, அந்த ரூகுகளினுடைய இணைப்பும் பிணைப்பும் தான் இந்த உலகத்தில் நல்லவர்கள் மீது நாம் காட்டக்கூடிய நேசமாகவும், நபிமார்களின் மீது நாம் வைக்கும் நேசமாகவும், பெற்றவர்கள் மீது நாம் வைக்கும் நேசமாகவும் பிரியமாகவும் என்ன செய்திருக்கின்றது, ஆகியிருக்கின்றது. ஏதோ நீங்களும் நானும் என்ன செய்ததில்லை, முடிவு செய்த நேசமும் பாசமும் பிரியமும் அல்ல. இது ஆழமுள் அருவாகிலேயே என்ன செய்யப்பட்டது, முடிவு செய்யப்பட்டது. இந்த உலகத்தில் வாழும் பொழுது இவர் இன்ன இன்ன இறை நேசரை என்ன செய்வார், நேசிப்பார். இந்த உலகத்தில் வாழும் பொழுது இவர் நபியை நேசிப்பார். இந்த உலகத்தில் வாழும் பொழுது இவர் சஹாபாக்களை என்ன செய்வார், விரும்புவார். இதுவெல்லாம் அங்கு ஆழமுள் அருவாகிலே நாம் அந்தந்த ரூகுகளோடு என்ன செய்து கொண்ட, ஏற்படுத்தி கொண்ட அந்த நட்பின் பாசத்தினுடைய வெளிப்பாடு. இந்த உலகத்தில் வாழும் பொழுது இவர் இன்ன இறை நேசரை என்ன செய்வார், வெறுப்பார், பிடிக்காது. இன்ன நபியை அவர் என்ன செய்வார், வெறுப்பார், பிடிக்காது. அவர் அவரிடத்திலே அவரை பற்றி பேசப்பட்டால் கோபம் கொள்வார் என்று நாம் என்ன செய்கின்றோமா இல்லையா, விளங்குகின்றோமா இல்லையா. இதுவெல்லாம் ஆழமுள் அருவாகிலேயே என்ன செய்யப்பட்டது, முடிவு செய்யப்பட்டது. அங்கு அந்த ரூகுகளுக்கும் அந்த ரூகுகளுக்கும் இடையிலே ஏற்பட்ட அந்த சந்திப்பில் காட்டப்பட்ட அந்த வெறுப்பும் அந்த கோபமும் இந்த உலகத்திலேயும் கடைசி வரை என்ன செய்யும், வெறுப்பாகவும் கோபமாகவும் என்ன செய்து கொண்டே இருக்கும், இருந்து கொண்டே இருக்கும் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நல்லவர்களை நேசிப்பது என்பதோ நல்லவர்களை வெறுப்பது என்பதோ இந்த உலகத்தில் என்ன செய்வதல்ல, முடிவு செய்யப்படுவதல்ல. அது இந்த உலகத்திற்கு நீங்கள் வருவதற்கு முன்பதாகவே ரூகுகளாக நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலேயே அந்த விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டது, தீர்மானிக்கப்பட்டது என்ற அற்புதமான ஒரு செய்தியை மிகவும் புரிந்து கொள்ள சிரமமான, புரிந்து கொள்வதற்கு சிரமமான ஒரு நுணுக்கமான ஒரு செய்தியை இந்த இடத்துல என்ன செய்கின்றார்கள், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். எனவே நாம் இந்த உலகத்தில் இறை நேசர்களை நேசிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னார். நல்லவர்களோடு இபாதத்தில் என்ன செய்யக்கூடிய ஈடுபடக்கூடிய உலமாக்களோடும் சாலிஹீன்களோடும் நம்முடைய நட்பும் தொடர்பும் நெருக்கமாக இருக்கிறது என்று சொன்னால் புரிந்து கொள்ள வேண்டும், ஆழமுள் அருவாகிலே அவர்களோடு நாம் என்ன செய்திருக்கிறோம், நல்ல பிணைப்போடு வாழ்ந்திருக்கிறோம், அவர்களை பார்த்து நாம் சந்தோஷப்பட்டிருக்கிறோம். அந்த சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடு இந்த உலகத்திலே என்ன செய்கிறது, வெளிப்படுகின்றது. சாலிஹீன்களை வெறுக்கின்றோம், வலிமார்களை வெறுக்கின்றோம், நபிமார்களை தூற்றுகின்றோம், சஹாபாக்களை ஏசுகின்றோம், ஏசுகிறார்களா இல்லையா. இன்று வஹாபிகள் என்ன செய்கின்றார்களா இல்லையா, வலிமார்களை ஏற்றுக்கொள்வது கிடையாது, சஹாபாக்களை திட்டுகிறார்கள், நபியை என்ன செய்கின்றார்கள், திட்டுகின்றார்கள், பாராட்டக்கூடாது, புகழக்கூடாது, பேசக்கூடாது, வலிமார்களிடத்திலே செல்லக்கூடாது என்று ஒரு விதமான வெறுப்பை கக்குகிறார்களா இல்லையா. இந்த வெறுப்பை உமிழ்வதெல்லாம் அவர்களாக என்ன செய்வதல்ல, முடிவு செய்வதல்ல. ஆழமுள் அருவாகிலே நபியினுடைய ரூஹை சந்திக்கும் பொழுது, சஹாபாக்களுடைய ரூஹை அவர்கள் சந்திக்கும் பொழுது, தாபிகீன்கள் அதே போன்று இமாம்கள் சாலிஹீன்கள் வலிமார்களுடைய ரூஹுகளை எல்லாம் அவர்கள் சந்திக்கும் பொழுது கொஞ்சம் முகத்தை திருப்பி கொண்டு வெறுத்து விட்டு என்ன செய்தவர்கள், சென்றவர்கள். அந்த வெறுப்பினுடைய வெளிப்பாடு தான் இந்த உலகத்திலே வார்த்தைகளாக என்ன செய்கின்றது, வெளிப்படுகின்றது. எனவே நாம் நல்லவர்களை நேசிப்பவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய காலமுள்ள காலம் வரை நல்லவர்களோடு இணைந்து வாழ்பவர்களாக, அவர்களின் மீது நேசம் வைப்பவர்களாக, அவர்களுடைய துஆவுக்கு சொந்தக்காரர்களாக, நபியை நேசிப்பவர்களாக, நபியினுடைய குடும்பத்தை மரியாதை செய்பவர்களாக, சஹாபாக்களை சாலிஹீன்களை வலிமார்களை என்று இந்த உலகத்தில் யாரெல்லாம் நல்லவர்கள் என்று அடையாளம் காட்டப்படுகின்றார்களோ அவர்களோடு நம்முடைய உறவை என்ன செய்து கொள்ள வேண்டும், பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த உறவினுடைய அந்த பலம் என்பது நம்முடைய மறுமையினுடைய வாழ்வை சிறப்பாக ஆக்கும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திற்கு நம்மை நெருக்கமாக ஆக்கும், மார்க்கத்தினுடைய எல்லா விஷயங்களிலேயும் நமக்கு பல விதத்திலேயும் அந்த
உறவும் அந்த நட்பும் என்ன செய்யும், நமக்கு கை கொடுக்கும் என்பதை தொடர்ந்து நாம் பேசி வந்திருக்கக்கூடிய எல்லா ஹதீஸ்களும் என்ன செய்திருக்கின்றன, உணர்த்தி இருக்கின்றன. கடைசியாக ஒரு ஹதீஸை நாளைய தினம் பார்த்து இந்த பாடத்தை நாம் என்ன செய்கின்றோம், நிறைவு செய்கின்றோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு தஆலா நாம் நேசிக்கும் அத்தனை நபர்களையும் நல்லவர்களாக ஆக்கி வைப்பானாக, நம்மை நேசிப்பவர்களையும் அல்லாஹ் நல்லவர்களாக ஆக்கி வைப்பானாக. நாளை மறுமையில் நல்லவர்களுடைய கூட்டத்தில், நபிமார்கள் வாழும் கூட்டத்தில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் உயிர்த்தல செய்வானாக. ஆமீன் வாஸ்ருதாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.